ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகையல் வந்து கொத்தமல்லி தொகையல். இது வந்து ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப ஈஸி, பண்றது ஈஸி. நீங்க ஒரு 2-3 டேஸ் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். வெளியில வச்சுட்டோம்னா ஆக்சுவலி வீணா போயிடும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். நம்ம சடனா ஒரு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கோ நைட் டின்னருக்கோ இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம்னா, சட்னி பண்ண முடியலன்னா இது வந்து தொட்டுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோரோவர் ரைஸ் பண்றோம் இல்லையா, சூட சாத்துல இந்த கொத்தமல்லி தொகையில பிசைஞ்சு சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தழை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. சோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல இதை நம்ம சேர்த்துக்கணும். இந்த கொத்தமல்லி தொகையில் பண்றது ரொம்ப சிம்பிள், சாப்பிடுறதுக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம அதை எப்படி பண்ணணும்ங்கறத பாத்துடலாம். இதுக்கு மெயினா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணா, இப்ப நான் கொத்தமல்லி இல்ல ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லியை வாங்கி அதை நல்லா பொடி வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா அப்படி கட் பண்ணி நல்லா நிழல் உணத்துல உணர்த்தி வச்சிருக்கேன். ஒரு துணியில நல்லா வெள்ள துணிய போட்டு அதுல காத்தாலேயே வாஷ் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் அதுல போட்டு நல்லா பரத்தி வச்சிருந்தோம்னா நல்லா காஞ்சு போயிடும். அந்த ஈரம் எல்லாம் அதுல இருந்து போயிடும், ட்ரை ஆயிடும். கொத்தமல்லி வந்து மண் எதுவுமே இருக்காது. அப்புறம் நீங்க அந்த தண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பாருங்க, வெறும் இலைய மாத்திரம் தான் போடணும்னு இல்ல, கொத்தமல்லியோட தண்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஃபைபர் தான் உங்களுக்கு. சோ அந்த தண்டு எல்லாமே அப்படியே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கட்டு கொத்தமல்லி. அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, மிளகா வத்தல் வந்து ஒரு இதுக்கு காரத்துக்கு தக்கன காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டாதான் நல்லா இருக்கும் இதுக்கு. சோ ஒரு 10-15 ரெட் சில்லிஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், 15 மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் புளி வந்து ஒரு ஆம்லா சைஸ்க்கு, இந்த பாத்திரம்னா புளி வந்து குட்டி ஆம்லா இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கணும். இந்த மூணையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய விட்டு நல்லா வறுத்துக்கு போறோம், ரெட்டா வறுத்துடலாம், நல்லா செவக்க வறுத்துக்கு போறோம். இருப்பு சட்டியில ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மிளகா வத்தல் புளி உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துடலாம். வறுத்துண்டு அது கூட பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயமா இருந்தா நீங்க வறுக்கும் போது முதல்ல போட்டுலாம், அதுல பவுடரா இருந்ததுன்னாக்க கடைசியில போட்டுண்டா போறோம், முதல்ல போட்டுக்க வேண்டாம், வறுக்கும் போது போட்டுக்க வேண்டாம். நம்ம கடைசியில மிக்சியில திரிப்போம் இல்லையா தொகையில் அரைக்கும் போது, அந்த டைம்ல நீங்க போட்டுண்டா போறோம். சோ இப்ப நான் முதல்ல இது நல்லா செவக்க வறுத்துட்டு வந்துடுறேன். மிளகா வத்தல் புளி உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் ஆயிடணும். உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துருந்தோம். இது கொஞ்ச நாளை ஆறட்டும், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறின அப்புறமா நம்ம இதை மிக்சியில போட்டு திரிச்சிடலாம். இதுல தண்ணி விடக்கூடாது, ஒரு டிராப் கூட நம்ம தண்ணி விடக்கூடாது. முதல்ல இந்த வறுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதை வந்து பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் பெருப்புறன்னு அரைச்சுக்கணும் மிக்சியில. அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தழை இருக்க அதை மிக்சியில போட்டு அரைச்சுட்டு நல்லா அது நைஸ் ஆன அப்புறமா இந்த பவுடர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை இதையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். சால்ட்ட போட்டு எப்படி பண்ணணும் சொல்லிடுறேன். இது கொஞ்ச நாளை ஆறிக்கட்டும். இப்ப வறுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுது. அந்த மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு புளி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு கொஞ்சம் கரகரன்னு திரிச்சுக்கலாம். ரொம்ப நைஸா திரிச்சிடக்கூடாது. அந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் வாயில அம்பிடணும் நம்ம சாப்பிடும் போது, அப்பதான் தொகையல் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. அது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காய பவுடர் நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்க பெருங்காயமா போடுறதா இருந்தா, கட்டி பெருங்காயமா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவோம்னா, இதை வறுக்கும் போதே அதுல போட்டுருங்க, அப்பதான் மிக்சியில நல்லா மசியும் இல்லைன்னா பிளேடு போயிடும் உங்களுக்கு. சோ இப்ப நான் பவுடர் பெருங்காயம் தான் போட்டுக்கிறேன், இப்பதான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல நான் மிக்சியில திரிச்சுன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி பிறு பிறன்னு திரிச்சுக்கிறேன் மிக்சியில. அந்த வறுத்து வச்சுட்டு இருக்கிற சாமான கொஞ்சம் பிறு பிறன்னு திரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் தனியா. ரொம்ப நைஸா இல்லாம ஒரு பாயிண்ட் இந்த கொத்தமல்லி சாரி அந்த இது இருக்கு இல்லையா உளுத்தம்பருப்பு எல்லாம் வாயில அம்பிடுற மாதிரி லேசா திரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இதை நல்லா மிக்சியில திரிச்சுக்கலாம். இதுல நீங்க தண்ணி எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், வாட்டர் மிக்ஸ் பண்ணினா வீணா போயிடும். வாட்டர் மிக்ஸ் பண்ணாம நல்லா திரிச்சுட்டு வந்துடுங்க. கொத்தமல்லி நல்லா மசி அரைச்சாலும் அதுல அந்த ஈரமே நல்லா மசிஞ்சிடும் உங்களுக்கு, அந்த தழையிலே ஈரம் இருக்கும் இல்லையா, அதுவே நல்லா மசிஞ்சிடும். இப்ப கொத்தமல்லி நம்ம நல்லா அரைச்சுட்டோம், தண்ணி விடலை, நான் ஒரு டிராப் கூட தண்ணி விடவே இல்லை.
ஆனா தண்ணி விடாமையே கொத்தமல்லி வந்து பாருங்க எவ்வளவு லிக்விடா இருக்குங்கிறது. ஏன்னா அந்த கொத்தமல்லி தழையிலேயே ஈரம் இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழையா இருந்ததுன்னா அதுலயே கொஞ்சம் ஈரம் இருக்கும். வந்து இது பாருங்க இந்த மாதிரி லூஸா இருக்கு பாருங்க, அரைச்சது தண்ணியே விடலை நான் இத்தனைக்கும். அதை வந்து இப்ப நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு புளி பெருங்காயம் எல்லாம் அது கூட இதை போட்டுலாம். இதுல நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல, ஆக்சுவலி சால்ட் வந்து இன்னமே தான் ஆட் பண்ண போறேன். ஏன்னா சால்ட்டை நம்ம போட்டு கொத்தமல்லி தழையில அரைச்சோம்னா அது ரொம்ப தண்ணி விட்டுடும், அதனால சால்ட் எப்பவுமே கடைசியில தான் ஆட் பண்ணுவேன். தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுக்கோங்க, டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தக்கன சால்ட்டையும் போட்டு இதை இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிட்டோம், அரைச்சு வச்சிருந்த கொத்தமல்லி தழையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகா வத்தல் உரப்புக்கு அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கெட்டியா எடுத்து. இது ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா, எங்க பாட்டிலாம் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து உருட்டி வச்சுப்பேன். இப்படி உருண்டை உருண்டையா உருட்டி அந்த ஜாடி இருக்கும் இல்லையா மண் ஜாடியில போட்டு இப்படி உருட்டி உருட்டி வச்சுருப்பேன். அப்பதான் தேவையானப்போ அதை எடுத்துப்பேன். இது கூட ஆக்சுவலி இன்னும் திக்கா இருக்கும். அவ வந்து என்ன பண்ணுவோம்னா மிக்சியில திரிக்க மாட்டான் நம்மள மாதிரி கொத்தமல்லி தொகையில வந்து. இங்க பாட்டினா உலக்கைய வச்சு இடிப்பல் வந்து, சோ தண்ணியே ஈரமே இருக்காது, நல்லா அப்படியே இறுகி போய் கெட்டியா இருக்கும் அது வந்து அந்த கொத்தமல்லி தொகையில். அதை வந்து இப்படி உருண்டை உருண்டையா உருட்டி ஜாடியில போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டான்னா 1 மந்த் ஆனாலும் 2 மந்த்ஸ் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். பட் இப்ப வர கொத்தமல்லி எல்லாமே நாட்டு கொத்தமல்லி நமக்கு கிடைக்கிறது இல்லை, எல்லாமே ஹைபிரிட் கொத்தமல்லி தான் நமக்கு கிடைக்கிறது. அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வச்சுக்க முடியாது, 2 மந்த்ஸ் 3 ஒன் மந்த் எல்லாம் வச்சுக்க முடியாது. இது மேக்சிமம் போனா 1 வீக் நீங்க வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு சப்போஸ் வச்சுக்கணும் ஜாஸ்தி அப்படின்னா இதுல என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். நல்லெண்ணெய் நிறைய விட்டு நல்லா சுருள கிண்டிட்டுறணும், நம்ம அடுப்புல வச்சு நல்லா கிண்டி வச்சுட்டோம்னாக்கா அப்ப உங்களுக்கு 1 மந்த் நம்ம வச்சுக்க முடியும். இப்ப அந்த தண்ணி வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆயிடும், மாய்ஸ்சர் எல்லாம் போயிடுத்துனாக்கா அந்த எண்ணெயும் இருக்கிறதுனால ப்ரிசர்வேட்டிவா இருக்கும், உங்களுக்கு வச்சுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி பண்ணினோம்னா நம்ம ஒரு 2-3 டேஸ் தான் வச்சுக்கலாம், இல்லைன்னா சளிப்பு வாடை வந்துடும். இதையே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும், 2-3 டேஸ்ங்கிறது நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் உங்களால சர்வ் பண்ண முடியும். இது இட்லிக்கு தோசைக்கு ஈவன் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். ரைஸுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சூடான சாத்துல சாப்பிடுறதுக்கு அருமையா இருக்கும் டேஸ்ட். இது எல்லாருமே அவ ஆத்துல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க.